நிலையில் இருக்கும் விபூதியிலும் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கங்கள். ஜோதிடத்தை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உண்டு, பட் ஜோதிடத்தை வரைக்கும் கட்டவில்லை. நிறைய ஜோதிடர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் எனக்கு. ஆனால் ஜோதிடத்திற்கே ஒரு புதுமையை சேர்த்து அதை ஒரு விஞ்ஞானபூர்வமாக அதே நேரத்தில் சாப்ட்வேர் கிரியேட் பண்ணி ஜோதிடத்திற்கே ஒரு புது டைமென்ஷன் கொடுத்திருக்காரு அருமை நண்பர். இது எப்படி இப்படி சாத்தியம், இது புதுசா இருக்கு, இப்படிலாம் நிறைய அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவருடைய ஆராய்ச்சின்னு தெரிய வருது. இப்ப கூட பேசிக்கிட்டு இருந்தேன், அவரு முன்னாடி பேசினவர் சொன்னாரு 14 சாப்ட்வேர்ஸ் வச்சிருக்காரு, 6வது குத்து வெளியிடுறோம் இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் வந்து நிக்க போறதில்லை அவரை பொறுத்த வரைக்கும். அவருடைய ஆராய்ச்சியில தான் அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. அத வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது இவருடைய பல நண்பர்கள் நான் சொன்னேன், ஜோதிடர் நண்பர்கள் எனக்கு உண்டு. அவர்கள் எல்லாம் வந்து தன்னை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு ஜோதிடங்கள் பாக்குறாங்க, ரொம்ப பிஸியா வேற இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சில பேர் நான் நைட் 10 மணிக்கு தான் சந்திக்க முடியும், அந்த அளவுக்கு எல்லாம் பிஸியா இருப்பாங்க. ஆனால் அவர்களோடு நான் உரையாடுறப்ப அந்த ஜோதிடத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து அவர்களும் அதை கத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட உரையாடல் யாரும் என்கிட்ட பண்ணதில்லை. நிறைய சொல்லுவாங்க, ஜாதகம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நான் இவங்களுக்கு பார்த்துருக்கேன் அவங்களுக்கு பார்த்துருக்கேன், அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து இதை நான் வந்து பொதுமக்கள், அதாவது ஜோதிடம் விரும்புபவர்கள் நம்புபவர்களுக்கு நான் அதை கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இது வரைக்கும் ஒரு எந்த ஜோதிடருமே அந்த மாதிரி என்கிட்ட உரையாடினது இல்லை. பட் நண்பர் மூர்த்தி அவர்கள் வந்து என்கிட்ட எப்ப உரையாடினாலும் இதை தான் பேசுறாரு. எவ்வளவு பேருக்கு இதை வந்து நான் கொண்டு போய் சேர்த்தணுமோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோள். எல்லாருக்கும் ஜோதிடம் தெரியணும். அட்லீஸ்ட் அவங்க வந்து மற்றவங்களுக்கு பார்க்கலனாலும் பரவாயில்ல, அவங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களுடைய உறவினர்கள், அவங்க நண்பர்கள், அவங்களுக்கு பார்க்கிற அந்த ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தணும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அவருக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. அது கண்டினியூஸாக இருந்துட்டு இருக்கு. என்னுடைய எல்லா உரையாடல்கள்லையும் அதுதான் எனக்கு தெரிய வருது. நான் கூட என்ன பண்ணுவேன், கொஞ்சம் மைண்ட் அப்படி போய் இருந்துன்னா உடனே ஜாதகத்தை கொஞ்சம் பாருங்க, எனக்கு பாருங்க, வீட்டில் பாருங்க, பொண்ணு பாருங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லுவார் எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு. ஆனால் சொல்லுவார், ஏங்க நீங்க எப்ப ஜோதிடம் கற்றுக்கு போவீங்க? இந்த கேள்வியில் வேற யாருமே எனக்கு கேட்டதில்லை. ஜோதிடத்தை எல்லாரும் கத்துக்கணும். இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சொந்தமாகவோ நான் தான் அதுல மகான் பெரியால் அப்படின்னு இருக்கணும். மற்றவர்கள் எல்லாம் ஜோசியத்தை என்கிட்ட அவங்களுடைய ஜோதிடத்தை காமிச்சு கேட்டுக்கிற நிலைமையில இருக்கணும் அப்படின்னு நினைக்காமல் தன்னுடைய வருடக்கணக்கான ஆராய்ச்சி, தன்னுடைய வருடக்கணக்கான உழைப்பு, இதையெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். யார் யார் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாரும் கத்துக்கணும், எல்லாரும் தன்னை போல ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அவரை ரொம்ப உயர்த்தி காமிக்க. இன்னைக்கு வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் என்னை அழைச்சி இந்த புத்தக வெளியீடு செய்து என்னை பெருமைப்படுத்திய நண்பர் மூர்த்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி.
அவருடைய ஜோதிடம் சார்ந்த பணி மேன்மேலும் சிறப்பித்து தமிழகம் அல்ல, இந்தியா அல்ல, உலகம் பூராவும் அவருடைய இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை அனைவரும் கற்று ஜோதிடர்களாக இருக்க வேண்டியது என்ற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் தன்னை பற்றி, தன்னுடைய குடும்பத்தை பற்றி நல்ல நேரங்கள், எந்த நேரத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்படி நம்ம வழியை நடத்தி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும், இந்த அளவுக்கு அது நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு கற்றுக்கிறதுக்கு டெஃபினட்டாக எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க, எல்லாரும் கற்றுக்குவாங்க. இவர் வந்து ஒரு ஜோதிடராக தன்னை அடையாளப்படுத்திக்கிறத விட ஒரு வாழ்க்கைக்கு ஒரு கர்த்தாவாக தன்னை அடையாளப்படுத்திக்குவார் அப்படின்னு நிச்சயமாக நம்புகிறேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றிகளையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி என்று ஒரு முறை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.